வெல்கம் டு EDUCATION எஜுகேஷன் ஸ்ரீலங்கா ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ் இந்த டியூட்டோரியல்ல நம்ம நீர் விட்டமின்கள் கனிப்பூக்களை பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் உங்களுடைய பத்தாமான்ற ஆண்டு முதலாவது யூனிட்ரை கடைசி பாட் நான் போர்டில் எழுதி செய்யலை காரணம் என்னன்னு சொன்னால் இதில் உள்ள நிறைய விஷயங்கள் நீங்கள் பாடமாக்க வேண்டிய நீங்கள் நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் வேணும் விளங்குறதுக்கு குறைவான விஷயங்கள் தான் இருக்குது இருந்தாலும் அங்கங்கே தேவைப்படுற நேரங்களில் நான் உங்களுக்கு சில விளக்கங்களையும் தருவேன் அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது நீரை பற்றி இப்போ நீரை பொறுத்த வரைக்கும் அங்கிகளில் அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு அசேதன சேர்வை நீங்கள் அங்கிகள வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலு தசம் சாரி மூணு தசம் அஞ்சு பில்லியன் வருஷங்களுக்கு முன்னால் அங்கிகள் உருவாகினதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவை நீரில் தான் உருவாகினுச்சு நீரில் உள்ள சேதன சேவைகள் அப்படியோ திரட்சி அடைஞ்சி முதல் அங்கி உருவாகினுச்சு அதுக்கப்புறம் அந்த அங்கி பல்வேறு கூர்ப்பு மாற்றங்களுக்கு உட்பட்டு சிக்கலான அங்கிகள் உருவாகி அதுக்கப்புறம் அங்கிகள் நிலங் நிலத்துக்கு இடம்பெயர்ந்து பல அங்கிகள் கூட்டங்கள் தோன்றினதாக சொல்லப்படுது ஸோ அந்த காலத்திலேருந்தே நீருக்கும் அங்கிகளுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் அதால் அங்கிகள் அவற்றின் உடல் நிறையில் மூணில் ரெண்டு நீர் நீர்தான் நீரை கொண்டு தான் ஆக்கப்பட்டிருக்கு இப்போ உங்களோட நிற அறுபது கிலோகிராம்னு சொன்னால் நாற்பது கிலோகிராம் நீர் தான் இந்த நீர் நிறைய தொழில்களை செய்து நீர் இல்லாமல் எந்த அங்கிகளும் உயிர் வாழ முடியாது அது சேதன சேர்வைகளில் கூறாக காணப்படாது ஆனால் உயிர் சடப்பொருட்கள் அது கட்டியெழுப்பா விட்டாலும் அங்கிகளோட உகைக்கு அவசியம் ஏன்னா நீர் ஊடகத்தில் தான் எல்லா விஷயங்களுமே நடக்குது இப்போ நீர்ற சில இயல்புகள் எப்படி நீர தொழில்களுக்கு பங்களிப்பு செய்யுன்னு பார்க்கலாம் அதாவது மற்ற திரவங்களுக்கு இல்லாத பல இயல்புகள் நீரில் இருக்குது அதில் பிரதானமான அந்த இயல்பு வந்து நீர கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் எசூ சொல்கிற அந்த கட்டமைப்பு முனைவு தன்மையுடையது அந்த ஹெச்டூ கட்டமைப்பின் காரணமாக அது ஒரு சிறந்த கரைப்பானாக தொழிற்படும் இப்போ இது சிறந்த கரைப்பானாக இருக்கிறதால அங்கிகள் களத்துக்குள்ளே தாக்கங்களை அந்த ஊடகத்தில் கொள்ளும் நீர் ஊடகத்தில் நடத்துகிறதால தாக்கிகள் கரைந்து தாக்கங்களை நிகழ்த்தும் அது மாதிரி எல்லா பாயங்கள்லேருந்து பிரதான குறு நீர் இப்போ பிளட் உங்களோட குருதி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் பிரதானமான குறு அது மாதிரி களத்தடை வழி பாய் பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிரதானமான குறு நீர் கண் எடுத்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க உங்களுக்கு நீர்மய உடநீர்ன்னு சொல்லி நீர் காணப்படுது அது மாதிரி உங்களோடய மூளைக்கல்லெடுத்திங்கன்னு சொன்னால் மூளை முன்னால் பாய் பொருள் காணப்படுது மூட்டுக்கள் எடுத்திங்கன்னு சொன்னால் மூட்டு பாய் பொருள் காணப்படும் அப்படி எல்லா இடங்கள்லேயும் நீர் தான் இருக்குது அது மாதிரி அங்கிகளின் கழிவுகள் மலம் போன்றவற்றை அகற்றுவதை இலகுவாக்கும் அதாவது மலம் போகக்குள்ள கூட நீர் தன்மை இல்லாட்டி மலச்சிக்கல் வரும் ஆகவே நீர் கட்டாயம் தேவை அது மாதிரி யூரின்ல போகக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் கூட நீர் ஊடகத்தில் தான் வெளியேற்றப்படும் அதாவது அடுத்தது சுவாச ஊடகமாக தொழிற்படும் இப்போ நீர்வாளங்கிகளை பொறுத்த வரைக்கும் அவை நம்ம தரையில் காணப்படக்கூடிய தாவரங்களை மாதிரி உதாரணமாக நீர்வாளங்கிகள் சொல்லும்போது தாவரங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அவை கரைந்துள்ள ஆக்சிஜனை அப்படியோ பிரித்தெடுக்கும் அது மாதிரி நீர் வாழக்கூடிய விலங்குகள் எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் அதில் பூக்களும் என்ன செய்யும் பூக்களுக்குள்ளே நீர் ஓடுறதுக்கு ஒரு தொகுதி காணப்படும் அந்த தொகுதிக்குள்ளால் நீர் ஓடும் போதும் அதில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜனை மீன்கள் பிரித்தெடுத்துக்கொள்ளும் ஸோ அப்படியான செயல்முறைகள் மூலமாக ஆக்சிஜன் பிரித்தெடுக்கப்படுது அது காரணம் நீரில் ஆக்ஸிஜன் கரைந்து காணப்படுறது அது நீர்வாழ் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் உதவி செய்யும் அடுத்து உடல் வெப்பநிலை சீராக்கத்துக்கு அவசியமானது இது எப்படி நீங்கள் விளங்கப்படுத்தலாம் சொன்னால் நீருக்கு தன்வப்ப கொள்ளளவு கூட தன்வப்ப கொள்ளளவு ஒன்று சொன்னால் என்னன்னு சொன்னால் வெப்பநிலையை வெப்பநிலையே உருவாகை சீயால் அதிகரிக்கிறதுக்கு ஒரு கிலோகிராம் நீர் எடுங்க அந்த ஒரு கிலோகிராம் நீர்ற வெப்பநிலையை ஒரு வாகை சீக்கூடாக அதிகரிக்கிறதுக்கு தேவைப்படுற வெப்பம் சக்தியிட அளவு நீருக்கு வந்து தன்னொப்ப கொள்ள அளவு மிக அதிகம் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் பெருமளவான வெப்பத்தை கொடுத்தாத்தான் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படும் ஆகவே சூழலில் வெப்பநிலை கூடுனாலும் குறைஞ்சாலும் உடல் வெப்பநிலை பெருமளவு மாறாத காரணம் என்னென்னா நீர் எல்லா வெப்பத்தையும் உறிஞ்சி வச்சுக்கொள்ளும் வெப்பநிலை பெருமளவில் மாறாது அதால் வெப்ப சீராக்கத்துக்கு அவசியமானது அடுத்தது கடத்தல் ஊடகமாக தொழிற்படும் உதாரணமாக உங்களோடய குருதி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் எல்லா போஷணை பதார்த்தங்கள் விட்டமின்கள் ஹோமோன்கள் எல்லாமே வந்து நீர்னு சொல்லப்படுற ஊடகத்தில் தான் காணப்படுது அதை மாதிரி உங்களுடைய நிறைய கனிவுப்புக்கள் சோடியம் பொட்டாசியம் குளோரின் போன்ற கனிவுப்புக்கள் கழிவுப் பொருட்கள் எல்லாமே பிளட்டில் குருதியில் கொண்டு செல்லப்படுறது இந்த நீரில் கரைஞ்சி தான் அதை மாதிரி தாவரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிணைவு விசை பண்பு விசை இருக்கிறதன் காரணமாக கால் கடத்தல் உயரமான தாவரங்களில் நடக்கக்கூடியதாக இருக்கும் நீர் ஒன்றோடனும் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பிணைவு விசைன்னு சொன்னால் மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படக்கூடிய விசை ஒட்டட் பண்பு விசைன்னு சொன்னால் மூலக்கூறுகளுக்கும் கால் சுவருக்கும் இடையில் காணப்படக்கூடிய விசை ஸோ அந்த விசைகளால் தான் நீர் தொடர்ச்சித்தன்மை பேணப்படுது கால் கடத்தலில் அடுத்ததாக அங்கிகள் வாழும் சூழலாக அங்கிகளுக்கு வாழும் சூழலாக தொழிற்படுகிறது உங்களுக்கு தெரியும் நீர் சமுத்திரங்கள் எடுத்துக்கின்னு சொன்னால் குளத்தை எடுத்துக்கணும் சொன்னால் அங்கே காணப்படுற நீர் வந்து பல பல அங்கிகளுக்கு வாழிடமாக காணப்படும் இப்போது குளிர் பிரதேசங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கே பனிக்கட்டியாக நீர் மாறிட்டு வைங்களேன் மாறினாலும் கூட அடியிலிருந்து பனிக்கட்டி உருவாகாது பனிக்கட்டி எப்போவுமே மேலே மிதக்கும் காரணம் என்னென்னா நீர் அடர்த்தியோட பனிக்கட்டி அடர்த்தி குறைவு அப்போ இப்போ மேலே பனிக்கட்டியும் கீழே நீர் வளங்கிகளும் வாழ்ந்துட்டு போகும் ஒரு நாளும் நீர்வாளங்கிகளுக்கு இடைஞ்சலாக பனி காணப்படாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கனிவுப்புக்கள் கனிவுப்புக்கள்னு சொல்கிறது நம்ம வலமையாக பார்க்கக்கூடிய பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் கால்சியம் ஃபஸ்பாரஸ் இரும்பு ஐடின் போன்றவை இப்போ இவை வந்து கார்பன் ஹைட்ரஜன் ஒக் ஐதரசன் நொட்ரிசன் மாதிரி இல்லை கார்பன் ஹைதரசன் நொட்ரிசன் போன்றவை கட்டாயம் காணப்பட்டே ஆகும் அவற்றில் குறைவொன்று ஏற்பட இயலாது ஆனால் இவற்றில் இவை குறைவாகத்தான் தேவைப்படும் ஆனால் இந்த கனிவிப்புகள் எப்போவுமே நமக்கு அத்தியாவசியமானவையாக இருக்கும் அது குறைஞ்சால் குறைபாட்டு அறிகுறிகள் வந்து நமக்கு தோன்ற தொடங்கும் இந்த கனிவுப்புகளில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து மாமூலகங்கள் இன்னொன்று வந்து நுண்மூலகங்கள் ஓகே மாமூலகங்கள் நுண்மூலகங்கள் ரெண்டு வகை இருக்குது அவற்றுக்கு வரைவிலக்கணம் சொல்லும்போது மாமூலகங்கள் அங்கே உலர் ஒரு சைப்ரஸு விட அதிகமாகவும் சைபர் ஒரு சைப்ரதசன் விட குறைவாகவும் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே இப்போ இவற்றின்ற தொழிற்பாடுகளையும் குறைபாட்டு அறிகுறிகளையும் பார்ப்போம் இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளணும் இப்போ இதில் முதலாவது பொட்டாசியம் பொட்டாசியம் வந்து நம்மளோட குருதியில் அது மாதிரி களத்தடை பாய் பொதுவாக காணப்படக்கூடியது அது களத்தின் பாயின் அயன் சமநிலையே பேணுதல் இப்போது களம் ஒன்று எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த களத்துல கள மென்சவ்வுல வந்து நிறைய அந்த களத்தின கள மென்சவ்வில் வந்து நிறைய அயன் பம்பிகள் காணப்படும் அது அந்த அய அயன் பம்பிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் அயன்களை கடத்தும் களத்துக்கு குறுக்கே ஸோ அதில் சோடியம் களத்துக்கு வெளியில் அதிக அளவில் காணப்படும் பொட்டாசியம் களத்துக்கு உள்ளுக்கு அதிக அளவில் காணப்படும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள அந்த சமநிலை சம் என்ன செய்ய போகுது களத்துகிற தொழிற்பாட்டுக்கு உதவி செய்ய போகுது அது மாதிரி இதய தசைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இதய தசைகள செயற்பாட்டுக்கும் நரம்பு கணத்தாக்க கடத்தலுக்கும் வந்து உதவி செய்யும் அடுத்தது குறைபாட்டு அறிகுறிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தசைகளை நலிவுறை செய்யும் அதுக்குரிய காரணம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது பொதுவாக பொட்டாசியம் கூடும்போது தசைகள் வந்து இயங்காது காரணம் என்னென்னு சொன்னால் தசைகளில் ஒரு மென்ச வழுத்தம்னு ஒன்று காணப்படும் அந்த மென்ச வழுத்தம் வந்து குறைகிறதால தசைகள் லேசாக தூண்டப்படாது ஸோ தசைகள் லேசாக சுருங்காது ஸோ அதான் தசைகளோட தொழிற்பாட்டை நலிவுறை செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து உளவியலுக்குரிய ஒழுங்கீனங்கள் காரணம் என்னென்னு சொன்னால் மூளையில் அயன்சமனையில் பாதிக்கப்படுறதால உளவியலுக்குரிய ஒழுங்கீனங்கள் ஏற்படும் சோடியம்மை பொறுத்த வரைக்கும் மனித உடலில் ஒரு நொதிய ஏவியாக துளிப்படும் ஏவின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி படித்த நொதியங்களுக்கு தாக்க விதத்தை கூட்டுறதுக்கு சோடியம் ஹெல்ப் பண்ணும் இது மாதிரி சமிபாட்டு சாரின் கூறு களத்தின் பிரசார முக்கத்தை மாறாது பண்ணுவேன் அவங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன சோடியம் பொட்டாசியம் ரெண்டுமே சமநிலை பேணி கொண்டிருக்க முடியும் ஸோ ஒரு களத்தில் பிரசாரண முகத்தை பண்ணுறதுக்கு சோடியம் தேவை கட்டாயமாக சோடியம் ஒரு தொகுதிக்குள்ளே காணப்படும் இருந்தால் நீரும் காணப்படும் அப்போ நீரின் காரணமாக பிரசாரணமுக்கம் உருவாகும் பிரசாரண முக்கம்னு சொன்னால் நீரின் காரணமாக உருவாகக்கூடிய அமுக்கம் அடுத்தது நரம்பு கணத்தாக்கம் கடத்தலுக்கு நீங்கள் பெரிய வகுப்புகளில் படிக்கும்போது படிப்பீங்க நரம்பு கணத்தாக்கம் கடத்தப்படும் சோடியம் வந்து களத்துக்கு உள்ளுக்கு விரைவாக எடுக்கப்படும் ஸோ அது அப்படியே நரம்பு கணத் நரம்புகளுக்கூட கணத்தாக்கம் பெரிய ஒரு வேகத்தில் பரவி போகிறதுக்கு உதவி செய்யும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது எம்எஸ் மைனஸ் ஒன் வேகத்தில் குறைபாட்டு அருகில் பார்த்தீங்கன்னா சுவாச குறைபாடு என்ன சொன்னால் இந்த சோடியம் இல்லாட்டி ஒரு நரம்பு கணத்தாக்கமும் நடக்காது அப்போ சுவாசத்தை கட்டுப்படுத்துகிற தசைகளுக்கும் ஒரு கணத்தாக்கமும் போகாது ஸோ சுவாச குறைபாடு ஏற்படும் தசைப்பிடிப்பு ஏற்படும் மெயின் தசைகளில் கூட நரம்பு கணத்தாக்கம் கடத்தப்படணும் இல்லாட்டி முழு தசையும் ஒரே நேரத்தில் சுருங்காது ஸோ தசை பிடிப்பு வரும் மாதிரி குமட்டல் வயிற்றோட்டம் வரும் இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நம்மட இது தெரியும் உணவு கால்வாய் தொகுதியும் சுருங்கத்தான் வேணும் அது சுருங்கி சுருங்குற வேலைகள் செய்யாட்டி உணவு கால்வாய் தொகுதியில் குமட்டல் வயிற்றோட்டம் போன்றவை ஏற்படும் குமட்டல்னு சொல்கிறது வாந்தி வராமல் அந்த வாந்தி வாரத்துக்கு முற்பட்ட உணர்வு அது வாந்தி வரலும் மேலும் வராமல் இருக்கவும் ஓகே இப்போது ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த செக்ஷனும் விலங்குகளில் ஆயின்கள தொழிற்பாடு தான் அதில் மேலே தலைப்பு அடிப்படையில் இதுவும் அதில் தொடர்ச்சி விலங்குகளில் இந்த ஆயின்கள தொழிற்பாடு குறிப்பாக மனிதனில் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கல்சியத்தை எடுத்தோம்னு சொன்னால் உட இன்பு பல்கிற வளர்ச்சிக்கு தேவை அதில் பிரதான கூறாக கல்சியம் ஹைட்ரோக்ஸியபட்டைட்ற கூறு காணப்படும் அதில் கல்சியம் பிரதானமான ஒரு ஆள் குருதி உரை தேவை நரம்பு ின் தொழிற்பாட்டுக்கு தேவை அதே நேரம் தசைகளோட தொழிற்பாட்டுக்கும் தேவை ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்புக்கு கணத்தாக்கம் போகிறதுக்கு இந்த கல்சியம் அவசியமாக தேவைப்படும் ஆனால் ஒரு நரம்புல கணத்தாக்கம் கடத்தப்படுறதுக்கு சோடியம் தேவைப்படும் ஒரு நரம்புலருந்து இன்னொரு நரம்புக்கு பாய்றதுக்கு அல்லது இருந்து தசைக்கு பாயிரத்துக்கு கால்சியம் தேவைப்படும் அது மாதிரி பால் உற்பத்திக்கு தேவை பால்ற ஒரு முக்கியமான கூறு விட்டமின் பி அகத்துறிஞ்சலுக்கும் தேவை ஸோ இது குறைஞ்சிச்சின்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எண்புகள் ஒழுங்காக வளர்ச்சி அடையாது அது வழங்கி போய் காணப்படும் ஸோ அதை சொல்லுவோம் ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி இதே பிரச்சனை பெரியவர்களில் வந்துச்சின்னு சொன்னால் அதை ஒஸ்டியோமலேஷியான்னு சொல்லுவோம் ரிக்கெட்ஸுக்கு இன்னொரு பேர் எண்புருக்கி நோய் ரிக்கெட்ஸ் இங்கிலீஷ் நேம் எண்புருக்கி நோய் தமிழ் நேம் அடுத்தது பல் எண்பு என்பன நலிவடைதல் அது வளர்ச்சி குறைபாடுகள் காரணம் என்னென்னா எண்புகள் வளராது ஸோ ஆளும் வளரமாட்டார் மெக்னீசியத்தை எடுத்துக்கிட்டீங்க சொன்னால் அதுவும் எண்பு பல் என்பவற்றின் கூறு ஸோ எண்பு பல்லை ஆக்கிரத்தில் ரெண்டு கணிப்புகள் பங்களிப்பு செய்யுது ஒன்று கால்சியம் இன்னொன்று மெக்னீசியம் இதுவும் வன்கூட்டத்தை செய்ய நரம்புகள தொழிற்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமானது அடுத்தது அணுசேப தொழிற்பாட்டுக்கு முக்கியமானது சில நொதியங்களை தூண்டுறதுக்கு இந்த மெக்னீசியம் தேவை ஸோ அணுசேஃப தொழிற்பாடு நொதியங்களால கட்டுப்படுத்தப்படுறதாலே இவரும் முக்கியம் இதய தொடிப்பு அதிகரிப்பு நரம்புத் தளர்ச்சி போன்றவை இதில் குறைபாட்டால் வரக்கூடிய நோய்கள் பொஸ்ஃபரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொன்னேன் கல்சியம் ஹைட்ரோக்ஸி அப்பட்டைட் காணப்படும் டென்பு பல்ற பல்லில் அப்போ அதில் வந்து அந்த எப்படைட் பகுதியில் பொஸ்வரசொரு பிரதான கூறாக காணப்படும் பொஸ்வரஸ் பிரதான கூறாக காணப்படும் கேல்சியமும் சேர்ந்து தான் கட்டமைப்பை பிரதானமாக ஆக்கக்கூடியவை அதில் வந்து அடுத்தது நியூக்ளிக் அமில திறப்பு நியூக்ளிக் அமில வகுப்புலங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் அதில் உள்ள பொஸ்ஃபேட்டு கூட்டம் பொஸ்பரசை கொண்டு காணப்படும் கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு அணுசேப தொழிற்பாட்டுக்கு தேவை தசை நரம்புகளில் சக்தியை சடுதியாக விடுவிப்பதில் உதவி செய்யும் எப்படின்னு சொன்னால் தசைகளில் நரம்புகளில் சக்தி ஏடிபி வடிவத்தில் சேமிக்கப்படும் அதில் ஏடிபியில் ஏடிபிக்கு விரிவாக்கம் வந்து அடினோசின் ட்ரை பொஸ்ஃபேட் அங்கே இருக்கிற பொஸ்ஃபேட் பிணைப்பு உடஞ்சி வெளியேறக்குள்ள அந்த பிணைப்பு சக்தியான செய்யும் உடனடியாக வெளியிடப்படும் அந்த சக்தியை பயன்படுத்தி தசைகள் வந்து என்ன செய்யலாம் சுருங்கலாம் தசை சுருக்கத்துக்கு சக்தி தேவை அது மாதிரி நரம்புகள்ற தொழிற்பாட்டுக்கு இதில் இதர குறைபாடு ஏற்பட்டால் எண்புகள் நலிவடைந்து போதல் இலகுவாக உடைதல் வந்து நடக்கும் காரணம் என்னென்னா இதுவும் கால்சியமும் பிரதானமான கூறுகள் மெக்னீசியமும் ஓரளவுக்கு வரும் இரும்பை பொறுத்த வரைக்கும் இரும்போட பிரதானமான தொழில் ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபினில் ஒரு இரும்பும் நாலு புரத மூலக்கூறுகளும் சேர்ந்துருக்கு குளோபின்ட்டு சொல்லப்படுற புரத மூலக்கூறுகள் அதில் இரும்பு காணப்படுறதால தான் ஆக்ஸிஜனை சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்குது அது மாதிரி தசைகளில் ஆக்சிஜனை சேமிக்கிறதுக்கு மயோக்ளோபின் ஒன்று இருக்குது செங்குளியங்களில் காணப்படுறது ஹீமோக்ளோபின் அது ஆக்ஸிஜனை கொண்டு செல்லும் தசைகளில் ஆக்சிஜனை சேமிக்கிறதுக்கு மயோக்ளோபின் காணப்படும் அதுலேயும் இரும்பு காணப்படும் அடுத்து இரும்பு சில நொதியங்கள கூறாக காணப்படும் அந்த நொதியங்கள்ட பேர் உங்களுக்கு தேவைப்படாது சைட்டோக்ரோம்னு சொல்லப்படுற நொதியங்கள கூறாக காணப்படும் இந்த இரும்பு இல்லாட்டி அவங்களுக்கு தெரியும் ஹீமோக்ளோபின் தொகுப்பு பாதிக்கப்படும் இல்லையா ஆகவே குருதிச்சொகை வரும் குருதிச்சொகைன்னு சொன்னால் குறைவான அளவு ஹீமோக்ளோபின் காணப்படுறது அப்போது குறைவான அளவு ஹீமோக்ளோபின் காணப்பட்டால் உடல் அங்கங்களுக்கு என்ன செய்ய ஆக்சிஜனை கொண்டு போக ஸோ உடல் சோர்வு ஏற்படும் தூக்கம் ஏற்படும் அது மாதிரி உளவிருத்தி நலிவடையும் காரணம் என்னென்னா சின்ன வயசில் இப்படியான பிரச்சனைகள் காணப்பட்டால் மூளைக்கும் ஒழுங்கான சக்தி போய் சேரல அடுத்து அயடினை பார்த்தோம்னா இது மிக முக்கியமான உண்டு அயடின் குறைபாட்டாக்களுக்கு பார்த்துருப்பீங்க தொண்டையில் ஒரு களலை வரும் அது காரணம் என்னென்னா தைராய்டு சுரப்பி வந்து தொழிற்பட அப்படியே பெருசாகும் ஏன்னு சொன்னால் அயடின் தைராக்சின் ஹோமோன் தொகுப்புக்கும் தேவை தைராக்சின் ஹோமோன் உற்பத்தியாக்குற சுரப்பி தைராய்டு சுரப்பி ஸோ அந்த தைராய்டு சுரப்பி ஐடீன் இல்லாட்டி ஹோமோன் உற்பத்தி செய்யலாம் அப்போ அது என்ன செய்யும் சொன்னால் பெருத்திரும் எக்கச்சக்கமாக ஸோ அதெல்லாம் களலை வார அந்த களலே ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐடீன் நம்மளுக்கு குறைபாடு இப்போ வாரலை காரணம் என்னென்ன சொன்னால் நம்ம பாவிக்கிற உப்பு ஐடீன் ஏற்றப்பட்ட உப்பு ஸோ இப்போ இந்த காலத்தில் பெருசாக ஐடீன் குறைபாடு வாரலை இப்போ இந்த தைராக்சின் ஹோமோன் குறைபாடுன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் ஆகவே ஐடியின் குறைஞ்சாலும் வரும் விவேகம் நுண்மதி பாதிக்கப்படல் சாரி கற்றலில் விருப்பமின்மை குரல் நிலை ஆக்சுவலி இது குரல் நிலையில் கராலை நிலை அப்படின்னு சொல்லுவோம் ஓகே குரல் இவங்க வந்து புத்தியிலையும் குறைஞ்சாக்கள் இருப்பாங்க அது நேரம் சைஸ்லேயும் சின்னாக்கள் அரிப்பாங்க குரல் நிலைன்னு சொன்னால் வளர்ச்சி மட்டும் குறைய சைஸ் மட்டும் குறைய ஆனால் அவங்களில் மென்டல் மென்டாலிட்டி வந்து ஒழுங்காக தான் காணப்படும் அவங்களுடைய உளவயது வயது சரியாக தான் காணப்படும் ஆனால் ஐடிங் குறைபாட்டால் உள வயதும் குறையும் அதை கராலை நிலை அப்படின்னு சொல்கிறது அவங்களோட புக்கில் குரல் நிலைன்னு தான் போட்டிருக்கு திங்க் மிஸ்டேக்